பத்மாசல உட்கார்ந்துட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், நம்முடைய ஒருமுகப்படுத்தணும், மனதை ஒருமுகப்படுத்தணும். மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா யோக பயிற்சி பண்ணணும், பிராணாயாமம். அது வந்து மூச்சு பயிற்சியை ஆரம்பிக்கிறது. இந்த பிராணாயாமமானது நம்முடைய மனதை கட்டுப்படுத்துவதற்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒன்று பிராணாயாமம். பிராணாயாமம் எப்படி பண்ணணும், அது எந்தெந்த விதங்களில் பண்ணணும், அதுக்கு ஒரு பெரிய கிளாஸே பல பேர் எடுக்கிறார். சாதாரணமாக சொன்னோம்னா 1, 1.5, 2 அப்படின்னு சொல்லுவார் பிராணாயாமத்தை. வலது முக்கால் வலது நாசி பிங்களை நிறைய இதில் வலது நாசி இடது நாசியால் எடுக்கக்கூடியது. இந்த இதில் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் நாடி அப்படின்னு ஒன்று வரும், சுஷும்ன நாடி அப்படின்னு. இந்த சுஷும்ன நாடிக்காக அந்த நாடியை எப்படி நம்ம உடம்புல 72,000 நாடிகள் இருக்குது, இந்த 72,000 நாடிகளில் சுழிமுனை இடை பிங்களை காந்தாரி அத்தி கிருபை அலம்புடை புருடன் குரு சங்கிலி இப்படியாக பல வகையான நாடிகள் இருக்குது. அதில் எந்தெந்த நாடிகள் நம்மை வசப்படுத்தக்கூடியவை, அந்த நாடிகளில் பிங்களைன்னு ஒரு இடை பிங்களைன்னு. இப்போ நம்ம வலது நாசியால் மூச்சை இழுக்கும் போது ஒரு சாதாரணமாக ஒரு நிமிஷம்னு வச்சுப்போமே, ஒரு நிமிஷம் முடியாது, ஒரு 10 செகண்ட் வச்சுப்போமே, 10 செகண்ட் மூச்சை இழுத்தோம்னா 15 செகண்ட் மூச்சை உள்ளே இழுத்தணும். அதை இடது நாசியால் 20 செகண்ட் விடணும். இந்த நாழிகைன்னு சொல்லுவா. இந்த நாழிகை எதுக்கு சொல்கிறதுன்னா ஒரு நாழிகை தான் அந்த நாழிகைன்னு ஏன் வச்சானா, அந்த நாழிகை போது நாம் ஒரு பக்கம் சுவாசத்தை வலது நாசியால் உள்ளே இழுப்பதும், அடுத்த நாழிகையும் போது இடது நாசியால் உள்ளிழுத்து வலது நாசியால் வெளியிடுவதும் தான் நமக்கு சாதாரணமாக நடக்கக்கூடியது. அதனால தான் அந்த அதைத்தான் நாழிகை என்று வைத்தார்கள். அந்த நாழிகை நம்மளுக்கு நாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், 24 நிமிஷங்கள் ஒரு நாழிகை. அந்த அளவிற்கு முதல்ல நம்ம வலது நாசியால் மூச்சை இழுப்போம், இழுத்து இடது நாசியால் விடுவோம். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா இடது நாசியால் மூச்சை இழுத்து வலது நாசியால் விடுவோம். இது சாதாரணமாக நடக்கக்கூடியது. ஆனால் பிராணாயாமம் என்று சொல்லக்கூடியது நாம் அதை தெரிந்து அதை நிறுத்தி அதை வெளிவிடுவது, அந்த மூச்சை, அதுதான் பிராணாயாமம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.